பெண் காவலர்களுக்கான வருகை அணிவகுப்பு நேரத்தை ஒரு மணி நேரம் குறைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில் மகளிர் காவலர்கள் சேர்க்கப்பட்டதன் 50வது ஆண்டு பொன்விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பெண் காவலர்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை நடத்தினர். அப்போது மகளிர் காவலர்கள் பொன்விழா ஆண்டு சிறப்பு தபால் உரையை முதலமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இது பொன்விழா அல்ல, பெண் விழா என பெருமிதம் தெரிவித்தார். பெண் காவலர்களுக்கு நவரத்தினம் போல் 9 சிறப்பு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை மற்றும் மதுரையில் பெண் காவலர்கள் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்றும், அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கு கழிவறை வசதியுடன் தனி ஓய்வறை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். கலைஞர் காவல் பணி விருது, துப்பாக்கி சுடுதல் போட்டிகள், தேசிய மாநாடு உள்ளிட்டவை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அவள் அதற்கு மேலும் வலிமை சேர்க்கும் விழிப்புணர்வு காணொலி. இதோ பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் இருந்து கொண்டு கடினமான காவல் பணியும் செய்து வருவதால் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோல் கால் எனப்படும் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல் காலை 7 மணி என்பதற்கு பதிலாக 8 மணி என்று மாற்றி அமைக்கப்படும். பெண் காவலர்கள் காவல் நிலையங்களில் பணிக்கு வரும்போது தங்களது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு வரக்கூடிய சூழலை உணர்ந்து சில மாவட்டங்களில் காவல் குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டுச்சு. அதை முழு அளவில் மேம்படுத்தி செயல்படுத்தும் விதமாக விரைவில் தேவையான அனைத்து இடங்களிலும் காவல் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். அவர்களது குடும்ப சூழலுக்கேற்ப விடுப்பு பணியிட மாறுதல் வழங்குமாறு காவல் உயர் அலுவலர்களுக்கு உரிய உத்தரவுகள் வழங்கப்படும். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெயந்தின் உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள போம்டீலா பகுதிக்கு அருகே உள்ள மேற்கு மண்டாலா பகுதியில் லெப்டினன்ட் கர்னல் விவிபி ரெட்டி மற்றும் மேஜர் ஜெயந்த் ஆகியோர் சென்ற சீட்டா ரக ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் இருவரும் உயிரிழந்தனர். இதில் மேஜர் ஜெயந்த் தமிழகம் தேனி பெரிய குளத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஜெயந்தின் உடல் அவரது சொந்த ஊரான ஜெயமங்கலத்திற்கு கொண்டுவரப்பட்டு இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேஜர் ஜெயந்தின் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இங்கே மிலிட்ரி ஆபீஸர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி போனாங்க, குடும்ப நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ திருப்பி இப்போ அசாமுக்கு போய் திருப்பி சீனா பார்டரில் போய் விபத்தாயிடுச்சுங்க. ரொம்ப சோகத்தை அளிக்குதுங்க. இப்போ தாங்க எங்கள் குடும்பத்திலேயே முதல் ஆர்மிக்கு போனவர். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். முன்னாடி எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா போய் திருப்பி அங்கே மிலிட்ரியில் இதாக இறந்துட்டாருங்க. அவருக்கு பின்னாடி மிலிட்ரின்னு எங்கள் அண்ணன் ஜெயந்தி அங்கே போனேன். இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுல இப்படி விபத்தாயிடுச்சுங்க. பால் கொள்முதல் விலையை அதிகரிக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சில இடங்களில் ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 35 ரூபாயிலிருந்து 42 ரூபாயாக அதிகரிக்க வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் அரூர் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஆவினில் குறைந்த விலைக்கு பால் வாங்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் உற்பத்தியாளர்கள் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் போராட்டம் சேலத்திலும் நடைபெற்றது. இதனால் சேலம் ஆவினுக்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 500,000 லிட்டர் பால் தடைப்பட்டது. மாவட்டத்தில் சுமார் 800 பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 20,000 பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு பால் வழங்கி வந்த நிலையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதேபோல் ஓமலூரிலும் போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளோடு சாலையில் பாலை கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். ஆவினுக்கு பால் வழங்கும் கறவை மாடுகளுக்கு இலவச காப்பீடு வசதி செய்து தர வேண்டும், 50 விடுக்காடு மானியத்தில் கால்நடை தீவனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பால் கொள்முதல் செய்யச் சென்ற வாகனங்களில் பாலை ஏற்றாமல் உற்பத்தியாளர்கள் திருப்பி அனுப்பினர்.
அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பால் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிகளில் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை தடையின்றி நடைபெற்றது. ஆவின் பால் விற்பனை நிலையங்களிலும் எவ்வித தடைகளுமின்றி பொதுமக்களுக்கு பால் விநியோகம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு என எதிர்க்கட்சியினர் பொய்ப் பிரச்சாரத்தை தூண்டிவிடுவதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சங்கத்தினர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்களது கோரிக்கை குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். ஏறக்குறைய வரவேண்டிய பால் அனைத்தும் வரத்துகளும் சரியான முறையில் ஒன்றியங்கிலிருந்து பிஎம்சிக்கு வந்து, பிஎம்சி வந்து சிசிக்கு போய், சிசிலிருந்து இன்னைக்கு அனைத்து யூனியன்களுக்கும் போட்டு சென்றடைந்து, அதே போன்று 60 லட்சம் பேக்கெட்டுகள் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் சீரான முறையில் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான உற்பத்தி செய்கிற இடத்துலையும் தங்குதடையில், விநியோகம் செய்கிற இடத்துலையும் எந்த தங்குதடை இல்லாமல் சரியான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக உடைய தூண்டுதலின் பேரில் அங்கே பாலக்கோட்டை ஒரு இது பண்ணியிருக்காங்க. 9384 சொசைட்டியில் ஒரு சொசைட்டி தான் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தமாக பால் வரத்து வந்துகிட்டு தான் இருக்கு. பால் விநியோகம் சரியான முறையில் போயிட்டு இருக்கு. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் விலை உயர்ந்து 5450 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை அதிகரித்து 43600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 73 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. 8 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 2360 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது கவனிக்கத்தக்கது. அமெரிக்க வங்கிகள் திவாலானதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை தேர்ந்தெடுப்பதே தங்கத்தின் விலை தொடர் ஏற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. தருமபுரியிலிருந்து கூடலூர் கொண்டு செல்லப்பட்ட குட்டியானை தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்குகிறார். மகேஸ்வரன், விவரங்கள் என்ன? தருமபுரி மாவட்டத்தில் தாயை பிரிந்த நிலையில் மீட்கப்பட்ட குட்டியானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அது நேற்று இரவு தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டது. இரவு 11 மணி அளவில் கொண்டுவரப்பட்ட அந்த குட்டியானை அதற்காக தயார் நிலையில் இருந்த மரக்கூண்டில் அடைக்கப்பட்டது. முதற்கட்டமாக வனத்துறையினர் குட்டியானையை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம், முகாமில் ஏற்கனவே 2 குட்டியானை தற்போது வெளிப்பகுதியில் இருந்து குட்டியானை முகாமிற்கு கொண்டு வந்துள்ளதால் அதிலிருந்து ஏதேனும் நோய் தொற்று பரவி மற்ற குட்டியானைகளை பாதிக்கும் என்பதால் அந்த காரணத்திற்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வந்த குட்டி தற்போது அதற்கு சூழல் மாறி இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கும். எனவே 3 நாட்களுக்கு அந்த குட்டியை குட்டி அருகில் வெளிநபர்கள் யாரையும் அனுமதிப்பில்லை என வனத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய குட்டி நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும், நல்ல முறையில் உணவு உட்கொள்கிறது, தூங்குகிறது, நல்ல நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த குட்டியானைகளை பராமரித்த பொம்மன் பெள்ளி இருவருமே இந்த குட்டியானையை பராமரிப்பார்கள் என வனத்துறை தெரிவித்திருக்கிறது. பொம்மன் பெள்ளியோடு அரவணைப்பில் இந்த குட்டியானை பராமரிக்கப்பட இருக்கிறது. தனிமைப்படுத்தலுக்கு பிறகு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுமா, அல்லது இப்பொழுதே அவர்கள் குட்டியானையை பார்க்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? பொம்மன் இந்த குட்டியானை தாயிடமிருந்து பிரிந்து, அதாவது கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட அடுத்த சில தினங்களிலே பொம்மன் குடலூரிலிருந்து தருமபுரி சென்று இந்த குட்டியானை முழுவதுமாக அவர்தான் பராமரித்தார். அதே நேரம் வெள்ளி தமிழக முதல்வரை சந்திப்பதற்காக தெப்பக்காட்டிலிருந்து சென்னைக்கு சென்று நேற்று இரவுதான் அவர் மீண்டும் தெப்பக்காடு பகுதிக்கு திரும்பினார். தெப்பக்காடு பகுதிக்கு திரும்பிய அவர் இன்று காலை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட குட்டியானை வந்த தகவலிருந்து அவர் நேரடியாக முகாமிற்கு வந்து அந்த குட்டியானையை பார்த்து சென்றிருக்கிறார். பொம்மனும் நேற்று இரவிலிருந்து தற்போது வரை அந்த குட்டியானையோடு தான் இருக்கிறார். அதாவது பொம்மி வெள்ளி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் இன்னும் உடல்நிலை தேர்வதற்கு ஓரிரு நாட்கள் ஆகும். அதே நேரம் பொம்மன் தற்போது அந்த குட்டியை பராமரிக்கிறார். கூடுதலாக இந்த குட்டியை பராமரிப்பதற்கு வேறு சில பாகன்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் வெள்ளி உடல்நிலை தேறியவுடன் முழுவதுமாக அவரிடம் குட்டியானை ஒப்படைக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நன்றி மகேஸ்வரன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே தனியார் கிரஷர் ஆலையில் நன்கொடை கேட்டு தராததால் கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் கைது செய்யப்பட்டார். வேலன் புதுக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கிரஷர் ஆலைக்கு சென்ற பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி ராஜா உள்ளிட்ட சிலர்
நன்கொடை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பணியில் இருந்த மேலாளர் நவீன்குமார் என்பவருக்கு பூபதி ராஜா கொலை விரட்டல் விடுத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் மேலாளர் நவீன்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் பூபதி ராஜாவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த இருவேறு விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கோளாப்பாடி என்ற இடத்தில் காரும் மினிலாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளையராஜா, காமாட்சி, சக்திவேல் என்ற 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். செல்வம் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவர் காயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் வெறையூர் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த விக்னேஷ், இந்திரா, சித்ரா ஆகிய 3 பேர் மீது நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கு அருகே பற்றி எரிந்த காட்டுத்தீ கனமழையால் அணைந்தது. அடுக்கம், கும்பக்கரை, புலிக்கூடு, சின்னூர், ஈச்சமலை மற்றும் முருகமலை வனப்பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வந்தது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தீ முழுமையாக கட்டுக்குள் வந்தது. ஃபாஸ்டேக் முறை அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு சுங்கச்சாவடிகளில் எந்த ஒரு ஊழியரையும் பணியில் இருந்து நீக்கவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடி ஊழியர்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் பணியில் உள்ள ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மத்திய அரசு ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கூறிய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 4,934 ஒப்பந்த ஊழியர்கள் பணியில் இருப்பதாகவும் எந்த ஒரு ஊழியரையும் பணியில் இருந்து விடுவிக்க மத்திய அரசு உத்தரவு ஏதும் பிறப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதேநேரம் சுங்கச்சாவடிகளை குத்தகைக்கு எடுத்துள்ள தனியார் நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சியில் 10,000 என்கவுண்டர்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 6 ஆண்டுகளில் 10,000 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 63 குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மீரட் நகரில் அதிகபட்சமாக 3,152 என்கவுண்டர்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இந்த என்கவுண்டர்களில் ஒரு காவலர் வீரமரணம் அடைந்துள்ளார். 400 பேர் காயமடைந்துள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின்போது பாலியல் தொல்லை தொடர்பாக பேசியது குறித்து விளக்கம் அளிக்க ராகுல்காந்திக்கு டெல்லி காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஸ்ரீநகரில் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின்போது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பல்வேறு பெண்கள் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு அதிகரித்திருப்பதாக கூறினர் என்று சுட்டிக்காட்டி பேசினார். இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணையை முன்னெடுத்துள்ள டெல்லி காவல்துறை பெண்கள் சந்தித்த பிரச்சினைகள் தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்க கூறி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நோட்டீஸ் கிடைக்கப்பெற்றுள்ளதை உறுதி செய்திருக்கும் காங்கிரஸ் கட்சி சட்டப்படி நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறியுள்ளது. இலங்கையில் சட்டவிரோதமாக கடல்வழியே வெளிநாட்டிற்கு செல்ல இருந்த 17 பேர் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டனர். சுவில் கிராமப் பகுதியிலிருந்து மக்கள் சிலர் சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு செல்ல உள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள், 5 பெண்கள், 8 ஆண்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி புரிந்த ஒருவர் என 17 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து தங்கள் உடைமைகளை எவற்றையேனும் மீட்க முடியுமா என பொதுமக்கள் முயற்சியில் ஈடுபட்டனர். கலிபோர்னியா மாகாணத்தில் பெய்த கனமழையில் தெற்கு சான் பிரான்சிஸ்கோ, போர்ட் வில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்ட நிலையில் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவ்வாறு வெளியேறிய பகுதியான போர்ட் வில்லிக்கு சென்ற பொதுமக்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பொருட்கள் தவிர்த்து மீதமுள்ளவை எவற்றையேனும் மீட்க முடியுமா என தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டனர். பெருவில் யாகு புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 3 அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. யாகு புயல் பெரு நாட்டில் உள்ள லிமா மாகாணத்தில் ரிமாக் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
வெள்ளம் கரை புரண்டு ஓடியதில் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. மூன்றடுக்குமாடி கட்டடம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நேரடி காட்சிகள் வெளியாகியுள்ளன. புயல் மற்றும் கனமழையால் சுமார் 3000 மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இரண்டாயிரத்து 2023-24 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் மார்ச் 21 தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்நிலையில் விவசாய பொருட்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைக்கின்றனர். தேர்தல் அறிக்கையில் 2500 நெல் கொடுக்கணும்னு சொன்ன அறிவித்தாங்க. கரும்புக்கு 4000 தரேன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய அளவில் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 100 வேலையை வந்து இப்போ வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தமிழக அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதே போல் இப்போ தேர்தல் அறிக்கையில் நிறைய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அந்த கடன் தள்ளுபடி எதுவுமே முழுமையாக செய்யலை. அதை செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். தூர் வர்றதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி பணியை உடனே தொடங்கினவங்க அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கினாலும் அந்த பணி வந்து தாமதமாக தொடங்கிறதுனால அதனுடைய முழு பயனை வந்து விவசாயியால் எங்களால் அனுபவிக்க முடியல. அதனால பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கின உடனே அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அந்த வேலையை ஆரம்பித்து அனைத்து பகுதிக்கும் இந்த வாட்டி வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ நஞ்சை புஞ்சைன்னு நம்ம ரெண்டு பகுதியாக விவசாயம் பண்ணுறோம். புஞ்சையில் இருக்க வாய்க்கா இந்த இதெல்லாம் தூர் வாடுறதே இல்லை. அதையும் தூர்வாரி அதுக்கு தண்ணி விரைவாக பாயறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். மேலும் விவசாய பொருள் அனைத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட விலையை அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் இந்த பொருளுக்கு இந்த விலைங்கிறத அறிவிக்கணும். அண்மை செய்தி. திடீர் மாரடைப்பு ஏற்பட கொரோனா தடுப்பூசி காரணம் என்ற புகாருக்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. மாரடைப்பிற்கு கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல என்று மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இதற்கு இல்லை என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. மக்களவையில் உறுப்பினர் ராஜீவ் ரஞ்சன் சிங் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதார இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக இந்த பதிலை அளித்திருக்கிறார். கொரோனா காலத்திற்கு பிறகு அதிகளவு மாரடைப்பு ஏற்படுவது பற்றி எந்த ஒரு தரவுகளும் மத்திய அரசிடம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். எந்தவொரு ஆய்வுகளையும் ICMR மேற்கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் விளக்கமளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்திற்கு பிறகு திடீர் மாரடைப்பு அதிகம் ஏற்படுவதாகவும் இதற்கு கொரோனா தடுப்பூசி காரணமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. திடீர் மாரடைப்பு ஏற்பட கொரோனா தடுப்பூசி காரணம் என்ற புகாருக்கு எந்த அறிவியல் பூர்வ ஆதாரமும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. கொரோனா காலத்திற்கு பிறகு அதிக மாரடைப்புகள் ஏற்படுவதற்கான எந்த ஆய்வு தரவுகளும் மத்திய அரசிடம் இல்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்திருக்கும் நிலையில் அதை தடுக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த ஆண்டு முதல் தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாள்களாக பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த மார்ச் 1 நிலவரப்படி நாள் ஒன்றுக்கு 3800 பேருக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த நாள்களில் 15 பேர் வரை மட்டுமே கொரோனாவால் தினமும் பாதிக்கப்பட்டு வந்தனர். அப்போது மாநிலத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 100 இருந்தது. இந்நிலையில் மார்ச் 3 வாரமாகிய தற்போது தினசரி 3000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தினமும் 50 பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 280 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு மற்றும் இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மார்ச் 10 முதல் தினசரி 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம்கள் நடந்து வருகின்றன. இந்த 7 நாள்களில் 6791 காய்ச்சல் முகாம்களும்
பள்ளிகளில் 12,984 முகாம்களும் நடத்தப்பட்டு இதுவரை 891,018 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் 6,535 பேருக்கு சாதாரண காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. காய்ச்சல் முகாம்கள் நடத்துவது மட்டுமின்றி கொரோனா தடுப்பு பணியாக பாதிக்கப்பட்டவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிதல், அவர்களை தனிமைப்படுத்தி RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்துதல், சிகிச்சை அளித்தல் ஆகிய பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதோடு கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இவற்றுடன் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, கிருமி நாசினியை உபயோகிப்பது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி கையிருப்பில் இல்லாததால் தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குபார்ச்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், படப்பை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சிப்காட் தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்கள், வடமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் பூஸ்டர் டோஸ் செலுத்தியிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இப்படி இருக்க அந்த பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்றால் அங்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி மருந்து கையிருப்பில் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த தடுப்பூசி பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பால் விற்பனை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பால் விற்பனை தடையின்றி நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவின் பால் விற்பனை எந்தவித தடையும் இன்றி தொடர்ந்து நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. பால் விற்பனை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம், பால் நிறுத்த போராட்டத்தில் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ஆவின் இவ்வாறு விளக்கமளித்திருக்கிறது. வதந்திகளையும் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் ஆவின் நிறுவனம் கூறியிருக்கிறது. கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கூறி பால் நிறுத்த போராட்டத்தில் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சங்கம் மட்டும்தான் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நாசரம் விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் பால் தட்டுப்பாடு என்கின்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என்று ஆவின் விளக்கமளித்திருக்கிறது. பால் விற்பனை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் விளக்கமளித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறீங்க. ரமேஷ், ஆவின் விளக்கமளித்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது ஒரு சில தனியார் நிறுவனங்கள் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த பாலை கொள்முதல் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆவின் பால் விற்பனை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து நடைபெறும் எனவும், இதுகுறித்து வதந்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆவின் மற்றும் பால்வளத்துறையின் கள அலுவலர்கள் சங்கங்களில் முழு வீச்சில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அறிவிக்கப்பட்ட பால் நிறுத்த போராட்டத்தை பயன்படுத்தி சில தனியார் நிறுவனங்கள் அரசுக்கு வர வேண்டிய பாலை கொள்முதல் செய்ய முயற்சி செய்து வருவதாகவும், அது வந்து நடக்காது எனவும், அந்த முயற்சி தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பால் தட்டுப்பாடு நாள் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வந்து இதை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்கள் அதிக விலைக்கு வாங்குறாங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஆவின் ஒரு நிறுவனம் இருக்கு, அவர்கள் கொள்முதல் செய்து அரசுக்கு வந்து குறைந்த விலையில பால் விநியோகம் செய்துட்டு வராங்க. எனவே அரசுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் பால் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்கேயும் தடை ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏன்னா ஆவின் பாலை நம்பிதான் சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். மந்த்லி வந்து பே பண்ணிருக்காங்க, அதாவது மந்த்லி கார்டு, ரேஷன் கார்டு மாதிரி அது ஒரு ஆவின் கார்டு வச்சிருக்காங்க. எனவே அவர்களுக்கு இந்த உற்பத்தி நிறுத்தப்படும் போது அவர்களுக்கு விநியோகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யார் யாரெல்லாம் பால் வழக்கமாக தராங்களோ அவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
பால் விற்பனை தடைபடும் என்பது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மாவி நிர்வாகம் கூறியிருக்கிறது. ஒரு சில சங்கங்கள் இந்த பால் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இன்று பால் விநியோகத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டதா? உண்மையிலேயே கள ஆய்வு என்ன சொல்கிறது ரமேஷ்? நிச்சயமாக நமது புதிய தலைமுறை செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். ஒரு சில இடங்களில் விநியோகம் தடைப்பட்டது உண்மைதான். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்குதான் அவர்கள் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஒரு தாக்கம் வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரிய வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநியோகம் பண்ண பால் எல்லாம் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு ஸ்டோரேஜில் இருந்த பால் தான் கொடுப்பாங்க. இந்த இன்னைக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இது இன்னைக்கே சரி செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முழுவதும் கிடையாது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஆவி நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பால் விநியோகம் செய்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். நாள் ஒன்றுக்கு 27 லட்சம் லிட்டர் பாலை வந்து விவசாயிகளிடமிருந்தும் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்தும் கொள்முதல் செய்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராம பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. எனவே யாரும் இதில் வந்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தமிழக அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி ஜெயந்தின் உடல் இன்று மாலை சொந்த ஊர் கொண்டுவரப்படுகிறது. செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, இதுகுறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த மேஜர் ஜெயந்தின் உடலானது அவரது சொந்த ஊரான பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த செய்தி கேட்டு இந்த கிராமமே மிக பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அதாவது இந்த கிராமத்தை பொறுத்தளவில் கிராமத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 2-3 தலைமுறைகளுக்கும் மேலாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இராணுவத்தில் பணியாற்றுவதை தங்கள் விருப்பமாக கொண்டு, தேசக்கடமை ஆற்றுவதை தங்கள் நோக்கமாக கொண்டு பணியாற்றி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது வரை இந்த கிராமத்தைச் சேர்ந்த 200-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வந்துள்ளனர். அதேபோல ஒரு 400-க்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவத்தினரும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தேசப்பற்று, நாட்டுப்பற்று ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற இந்த மேஜர் என்று சொல்லப்படும் அதிகாரி கேடரில் இருக்கும் ராணுவ வீரர் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இத்தனை பேர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராணுவத்தில் பணியாற்றி வந்தபோதும் கூட ஒரு அதிகாரி என்ற லெவலில், முதன் முதலாக அதிகாரி லெவலில் இருந்தவர் இந்த மேஜர் ஜெயந்த் என்பவர். இவருக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த இவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது. மனைவி ஜெயந்துடன் தான் இருக்கிறார். தற்போது இறந்த ஜெயந்தின் உடல், அதாவது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுவதாக இருந்தது. இருந்தாலும் கூட கவுகாத்தியிலிருந்து கவுகாத்தி வரையிலான வானிலை மோசமான காரணத்தினால் ராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டு தரைமார்க்கமாக கொண்டுவரப்பட்டு இன்று இரவு 8:30 மேல் மதுரை விமான நிலையம் வந்தடைகிறது இவரது உடல். பின்பு அங்கு NCC பட்டாலியன் பொறுப்பில் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதிகாலை ஜெயமங்கலம் கொண்டுவரப்பட்டு காலை 8:30 இங்கு அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பிலும், அமைச்சர்கள், பெருமக்கள், உள்ளாட்சி மன்ற முக்கிய பிரதிநிதிகள் சார்பிலும் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரது உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். வானிலை மைய தென்மண்டல தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இது மூன்றும் சேர்ந்ததுதான் கோடைக்காலம். நம்ம குளிர்காலம் முடிந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து டிரான்சிஷன் சீசன் சொல்லும் பொழுது வந்து பகல் நேர வெப்பநிலை அதிகமாகவும் இரவு நேர வெப்பநிலை குறைவாகத்தான் இருக்கும். இது முடிந்து இதுக்கப்புறம் தான் கோடைக்கால வெப்பநிலை பொறுத்தவரையில், 3 மாதங்களுக்கு பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும், உள் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், அந்தந்த பகுதிகளுக்கு என்ன இயல்பான வெப்பநிலையோ அதை ஒட்டியும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சென்னை பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த மழையை பார்த்தீங்கன்னா இது கோடைமழை. கோடைமழையை பொறுத்த வரைக்கும் அது தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் வரை வரைக்கும் போயிருக்கு. அது எந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறது ஸ்மால் ஸ்கேல் தான். இதுல இப்ப பாத்தீங்கன்னா பதிவானது வந்து மொகலிவாக்கம் பெருங்குடியில் 6 சென்டிமீட்டர், ஆலந்தூர் மீனம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், கோடம்பாக்கத்தில் தரமணியில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது, நந்தனத்தில் 1 மில்லிமீட்டர்,
எம்ஆர்சி நகரில் 6 மில்லிமீட்டர், வில்லிவாக்கத்தில் 12 மில்லிமீட்டர். அது ஒரு அந்த இதிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ்ல நேரவா இருக்கும், நல்ல இண்டிகேட் இருக்கும்போது சில பகுதிகளில் இந்த மாதிரி அதிகமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை நகரிலேயே இதோட வேறுபாடு, ஒரு பகுதியில் சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு சைடில் மில்லிமீட்டர் வரைக்கும். அது எந்த மாதிரி அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு செல்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு, அதனுடைய கன்வர்ஜன்ஸ் எப்படி இருக்கு, அதில் அப்டிராப்ட் எப்படி, அதில் மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்றின் வேகம், கீழ் நோக்கி இருக்கின்ற காற்றின் வேகம், அதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கிளவுட் இருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், அதான் அந்த மேகத்துடைய அமைப்பை பொறுத்தது, மேகத்தோட அமைப்பு அதனுடைய எந்த இடத்துல இன்ட்ராக்ஷன். ஏன்னா வந்து கடல் காற்றும் கூட இருக்கு, கடல் காற்று பகுதியும் இருக்கிறது. ஸ்மால் செல்ல வெஸ்டர்லி ட்ரஃப் மேல போயிட்டு இருக்கு, மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நகர்ந்து செல்லக்கூடிய வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்கு. கீழ்ப்பகுதியில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி இருக்கிறது. இதெல்லாம் மொத்தமாக இருக்கும் பொழுது கீழ் திசையிலிருந்து மேல் திசை நோக்கி போகும்போது காற்று திசை மாறக்கூடியது, கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையாக மாறக்கூடிய பகுதிகள் நிலவுகின்ற காரணத்தினால் வந்து டைனமிக்ஸ் காரணத்தினால் உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து வெப்பநிலை பற்றி தான் சொல்லுவோம், வெப்பநிலை எந்த கண்டினியூஸா சொல்லுவோம், கோடை காலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை குறித்து தகவல் தெரிவிக்கப்படும். கனமழைக்கு வந்து ஒரு சில சான்சஸ்க்கு வந்து வாய்ப்புகள் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும், வாய்ப்பு ப்ராபபிலிட்டி வந்து குறைவாக இருக்கு. இப்ப 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு, வெயில் திருப்பி வருது, திருப்பு மழை வருது. தண்டர்ஸ்டார்ம் செல்ஸோட அமைப்பு இன்ட்ராக்ஷன் அதனுடைய இதை பொறுத்துதான் இருக்கு. நவ்காஸ்ட்ல தான் சொல்ல முடியும் இரண்டு. இது வந்து தமிழகம் மொத்தமா பார்க்கின்ற பொழுது மார்ச் 20 வரை, நம்ம சென்னை அந்த மாதிரி பகுதியில் பார்க்கும்போது அடுத்த 20 தினங்களுக்கு 3 தினங்கள். ஓகே, வேற எதுவும் கிடையாது, எந்த சிறப்பும் கிடையாது. இது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய இயல்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதியில் ஹை பிரஷரும் லோ பிரஷரும், இங்கேயும் ஒரு ஹை பிரஷர் இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டு இருக்கும்போது விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க, அதுதான் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி உள்பகுதியில் நிலவுகிறது. மத்திய பிரதேசம் வரை, தென் தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசம் வரை நிலவக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானாலெல்லாம் இது நடந்திருக்கு, ராயலசீமால இல்ல, ஒரு பகுதியில் இருக்கும் ஒரு பகுதியில் இருக்காது. கோடைக்கால மழையில மேகங்களுடைய அமைப்பு, அது எந்த இடத்துல இன்ட்ராக்ஷன் நடக்குது, அப்டிராப்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மேக கூட்டத்தில் உள்ளே மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்று, கீழ் நோக்கி வருகின்ற காற்று, மழை துளியுடைய டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் பொறுத்து சில சமயங்களில் சில பகுதிகளில் கனமான மழை இருக்கும். இப்போ வேளச்சேரியில் மழை பெய்து கொண்டிருந்த போது இங்கே 1 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான், மீனம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், இதுவரைக்கும் நமக்கு நுங்கம்பாக்கத்தில் 2 சென்டிமீட்டர் நம்ம தான். ஸோ இது வந்து இது இருக்கும் கோடை மழையில் இயல்பு. கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பதால் மழை பெய்து வருவதாக வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மழை மார்ச் 20 தேதி வரை தொடரும் என்றும் கூறியிருக்கிறாா்.